ப்ளூ பல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரைன் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இது 19வது க்வெஸ்சன், லைவ் கோட் எக்ஸ்பிளனேஷனோட வாங்க க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம். ஸோ 19th க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு கேன் வி கிளப் டூ ஆர் மோர் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரோஸ் ஆர் காலம்ஸ் இன்டு ஏ சிங்கிள் ரோ ஆர் காலம் இன் அ ஹெச்டிஎம்எல் டேபிள். ஆக்சுவலாக டேபிளை பற்றி தான் ரீசெண்டாக வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். டேபிளை பற்றின டீடைல்ஸ், க்வெஸ்சன்ஸ் அண்டு ஹவு இட்ஸ் ஒர்க்ஸ், டேபிள் வந்து எப்படி ஒரு ஹெச்டிஎம்எல் வெப்பேஜில் வந்து ப்ரெசென்ட் ஆகுது, அதோட டீடைல் டேக்ஸு எல்லாத்தையுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்துருக்கோம். இது ஃபஸ்ட் வீடியோவை பார்த்துட்ருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவையும் செக் பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ், செல் பேடிங், செல் ஸ்பேஸிங், டேபிள் டேக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போது ரோஸ் அண்ட் காலம்ஸ்க்குள்ள கிளப் அப்படின்னா ரெண்டு ரோவையும் ரெண்டு காலமையும் சேர்க்க முடியுமா, அப்படி சேர்க்க முடிஞ்சால் அது எப்படி அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ HTML ப்ரொவைட்ஸ் டூ டேபிள் ஆட்ரிபியூட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த செல் பேடிங், செல் ஸ்பேசிங்குமே ஆட்ரிபியூட் தான். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னும்போது ரோ ஸ்பேன் அண்டு கால் ஸ்பேன் டு மேக் அ செல் ஸ்பேன் டு மல்டிபிள் ரோஸ் அண்டு காலம்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எக்ஸாக்ட் அவுட் புட் என்னன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த க்வெஸ்சன் டீட்டெயிலாக புரியும். ஸோ ஒரு டேபிள், இது வந்து நம்ம ஒரு டேபிள்னு பார்த்துருந்தோம். இது வரைக்கும் தான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் நேம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ரெண்டு காலமாக பார்த்துருக்கோம். இப்போது மூணாவதாக ஒரு எக்ஸ்பென்ஸ் காலம் அப்புறம் ப்ராஃபிட் காலம் அப்படின்னு பிரிச்சிருக்கேன். இப்போது இந்த ரெண்டு காலமுக்கும் ஒரு நம்பர்ஸ் வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக வெறும் வேல்யூவாக நம்ம கொடுத்துருக்கோம். இது எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகல, நம்மளாக தான் காலம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன் ஒன்றும் ஆகலை, நம்மளாக பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இது ஒரு ரோ, இது ஒரு ரோ அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ரோவையும் கிளப் பண்ணி மொத்தமாகவே நான் இங்கே டோட்டல் அப்படின்ற ஒரு ரோவாக காலமாக வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த காலமையும் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர்ன்ற காலமையும் நேம்ன்ற காலமையும் சேர்த்து நம்மளுக்கு அப்ளை ஆகிருக்கு. இதுதான் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ரெண்டு காலம் ப்ளஸ் ரெண்டு ரோ கிளப் பண்ணி ரெண்டு நாலு சேர்ந்து நம்மளுக்கு இந்த டோட்டல் அப்படின்ற ஒரு காலம் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்றது தான் க்வெஸ்சன் கூட. அதை எப்படி அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா டிடி ஆக்சுவலாக இந்த டேபிள் ரோ இங்கே தான் வந்து ஆக்சுவலாக ஒரு இது ஒரு டேபிள் ரோ, நார்மலாக ஒரு டேபிள் ரோ கீழே ஒரு டேட்டா இன்னொரு டேட்டா நாலு டிடி கொடுத்து நம்ம இந்த ரோவை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அடுத்த ரோ ஃபார்ம் பண்ணுற இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த டோட்டல் அப்படின்ற இடத்துல ரோ ஸ்பேன் டூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரோ ஸ்பேன்னா ரெண்டு ரோவுக்குரிய இடத்த நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம், ரோ ஸ்பேன். ஓகே, கால் ஸ்பேன் டூ அப்படின்போது ரெண்டு காலம்குரிய ஸ்பேஸையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரே காலமாக டோட்டல் அப்படின்றத நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வேலையை தான் இந்த டோட்டல் காலம் இந்த செல் வந்து செஞ்சுருக்கு. இந்த ஆட்ரிபியூட்டோட வேலை இது தான், ரெண்டையும் சேர்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இப்போது இங்கே 430ன்றது இந்ததோட டோட்டல் ஆகும். இப்போது இங்கே வந்துட்டு டேட்டா கிடையாது. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு இதுவே வந்துட்டு இது ரெண்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு வந்து டூ அப்படின்னு கொடுக்கலாம். இப்படி கொடுத்தோம்னா அது என்ன ஆகுனா, இது ரெண்டும் சேர்த்து இந்த டோட்டலா அப்படின்ற கன்ஃபியூஷன் கிடைக்கும். அப்படின்றதுனால தான் நம்ம இதை சிங்கிள் செல்லாகவே வச்சிருந்தோம், இந்த மாதிரி வச்சுருந்தோம். ஓகே, ஸோ அதே மாதிரி கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எத்தனை செல் இருக்கும் அப்போ, அப்போ இந்த ரோவுக்கு வந்தீங்கன்னா இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ரெண்டு டேட்டா தான் இருக்குது. இங்கே வந்து நாலு டேட்டா கிடையாது, ரெண்டு டேட்டா தான் இருக்குது. இந்த ரெண்டு டேட்டாலையும் நம்ம இந்த ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக இங்கே வரணுன்றதுக்காக நம்ம இந்த டிடி வந்து எம்டியாக கொடுத்துருக்கோம். இன்கேஸ் இதையுமே வந்து நீங்கள் செல் ஸ்பேன் கொடுத்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம இந்த சைடு வைக்கலாம், அப்படியும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இங்கே ரெண்டு டேட்டா இருக்கிறனால இந்த ரெண்டு இதுதான் வந்து இதோட ரோ. இந்த ஃபுல் ரோ ஏன் காமிக்குதுன்னா, இந்த ரெண்டு ரோவையும் சேர்த்து தான் நம்மளுக்கு இந்த ஃபுல் காலம் செட்டப் இருக்கிறனால இது இந்த ரோவுக்கும் அது காமிக்கும், இந்த ரோவுக்கும் அது காமிக்கும். இண்டிவிஜுவலாக நம்ம போய் பார்க்கும்போதும் ஃபுல் காலமாக காமிக்கும். இதுதான் இந்த ரோ ஸ்பேன் அண்டு கால் ஸ்பேனோட வேலை. இந்த மாதிரி ரெண்டு ரோவையும் ரெண்டு காலமையும் மல்டிபிள்ஸ் நீங்கள் வந்துட்டு மூணு நாலு அஞ்சு இதுக்கு அடுத்து டேட்டா இல்லாதனால உங்களுக்கு அது கிளப் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு கால் ஸ்பேன் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்ற அளவுக்கு இது எடுத்திருக்கு, சரிங்களா?
இதுதான் இந்த ரோஸ்பேன் கால்ஸ்பேனோட வேலை. ஹவு கேன் வி கிளப் டூ ஆர் மோர் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்றதுக்கான ஆன்சர் தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதோட மேஜர் ஆட்ரிபியூட் வந்து ரோஸ்பேன் அண்டு கால்ஸ்பேன். இதை யூஸ் பண்ணி நம்மளால் ரெண்டு காலமையோ ரெண்டு ரோவையோ கிளப் பண்ண முடியும் அப்படின்றது தான். டூ ஆர் மோர் மல்டிபிள் ரோஸ் தான் காலம்ஸ் தான் நம்மளால் கிளப் பண்ணிக்க முடியும் அப்படின்றதா இந்த க்வெஸ்சனோட ஆன்சர். மேஜர் ஆன்சர் ரோஸ்பேன் கால்ஸ்பேன் இன் டிடி. இப்போ ரோன்றதுனால டிஆரில் கொண்டு போய் கொடுக்கல, நம்ம டிடியில் தான் எல்லாமே மென்ஷன் பண்ணுறோம். அதை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயந்தான். தேங்க்யூ. அடுத்த க்வெஸ்சனில் பார்ப்போம்.